சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சரி வாங்க டாக்டர். மீ ரெடி பேபி? என்ன டாக்டர் நம்மளை கண்டுக்கல? ஒருவேளை ஞாபகம் மறதியா இருக்குமோ? அப்படி இருந்த ரொம்ப சந்தோஷம். வாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க சத்யா? அதை நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும். அமுல் பேபிக்கு என்ன நினைச்சோம், வயிற்றுல இருக்கிற குழந்தைய நினைச்சோம், எப்பவுமே கவலைதான். இவ்வளவு நல்ல செக்அப் பண்ணி டானிக் மாத்திரன்னு நிறைய எழுதி கொடுங்க. ஐயோ, எனக்கு பிறக்க போற பேர குழந்தை நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணும். சரிங்கம்மா. சத்யா, உங்க ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு டாக்டர். சரி வாங்க. போயிட்டு வந்துற. வாங்க வாங்க. வாங்க டாக்டர். டாக்டர் நான் இங்க அப்படியே பாத்துக்குவா? வேண்டாம் சத்யா, செக்அப் அப்புறம் பண்ணிக்கலாம் சத்யா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னாச்சு டாக்டர்? நீங்க எதுக்கு என்னண்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிறீங்க? நான் உங்களை செக்அப் பண்றதுக்காக இங்க வரல, உங்ககிட்ட ஒரு உண்மையை பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்க ஹெல்த்தை பத்தி உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அதுக்காக தான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா? உங்க ஹெல்த்தை பத்தி நான் சொன்னதா, உங்க ஹஸ்பண்ட் சொன்ன எல்லாமே உண்மைதான். அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து விசாரிக்கும் போது நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கலான்னு உங்ககிட்ட நான் சொன்னது எல்லாமே போய். அப்போ அன்னைக்கு என்னண்டதுன்னு டாக்டர் போய் சொன்னீங்க, இப்போதைக்கு உண்மையை சொல்றீங்க, எனக்கு புரியல. அன்னைக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லாம போய் சொன்னதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற பயம்தான். பயமா? ஏமாலையா? ஆமா சத்யா. அப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு எதிரா போராட்டம் நடத்தினது சோசியல் மீடியால வைரலா இருந்தது, அத பார்த்து நான் பயந்துட்டேன். இப்ப நான் உண்மையை சொன்னதுக்கு காரணம் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற டீப் லவ், ஆழமான காதல் தான். இன்னைக்கு அவரு ஹாஸ்பிட்டல் வந்து பேசும்போதுதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எவ்வளவு அழகான காதல் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பொறுக்க போற குழந்தை நல்லபடியா பொறுக்கணும். நான் உங்ககிட்ட சொன்ன பொய்யால குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது என் தொழிலுக்கு நான் செய்யற துரோகம். சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.